திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குழி அருகே கவுண்டம்பாளையம் டாஸ்மாக் பாரில் தண்ணீர் பாட்டிலுக்கு பணம் கேட்ட பார் ஊழியர்களை கட்டை மற்றும் கல்லால் தாக்கிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி சரகத்துக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் டாஸ்மாக் பாரில் நேற்று மாலை நண்பர்கள் 3 பேர் மது அருந்த சென்றுள்ளனர். மது அருந்து விட்டு கடையை விட்டு வெளியே செல்லும் பொழுது நண்பர்களில் ஒருவர் தண்ணீர் பாட்டிலை எடுத்து செல்வதை கண்ட அந்த கடை ஊழியர், நீங்கள் எடுத்து செல்லும் பாட்டிற்கு பணம் தரவில்லை என்று கேட்க, அவர்கள் இல்லை நான் கொடுத்து விட்டு தான் சென்றுள்ளேன் என்று வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்ததுடன் 3 பேரில் ஒருவர் வந்து மீண்டும் இன்னொரு 3 பேரை கூட்டதற்காக சக நண்பர்களை அழைத்துள்ளனர். கடைக்கு வெளியே வந்து காசு கேட்ட பையனை வந்து தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களை அடிக்க முற்படும் போது அவர்களுடைய நண்பர்கள் 3 வந்து பைக்கில் இறங்கி சரமறையில் தாக்கி கடைக்குள் உள்ள அவனை துரத்தி அடித்திருக்கிறார்கள். இதில் காயமடைந்துள்ள 3 பேரும் காயமடைந்துள்ளனர். இவர்களை வந்து மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தியுள்ளனர். இதில் தப்பியோடிய மீதமுள்ள 2 வந்து போலீசார் தேடி வருகின்றனர். 3 கைது செய்துள்ளனர்.